நாம் இந்த ஆண்டின் துவக்கம் முதல் கொண்டு தியானித்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். We have been meditating from the book of Genesis chapter 1 and verses 27 and 28. ஆதியாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 27 28 ஆகிய வசனங்களில் இருந்து நாம் வேத வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:27 இப்படி வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒவ்வொரு மனுஷனும் நினைவு கூற வேண்டிய முதலாவது காரியம், என்னை படைத்த என் தேவன் என்னை சும்மா ஒரு விசித்திரமா வினோதமா படைச்சு மட்டும் விடாம அவருடைய சாயலிலே என்னை படைத்திருக்கிறார். God has created me in his image. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், நிறைய பேருக்கு அது புரிவதில்லை. யோசிக்கணும், உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னை சிருஷ்டித்த தேவன் என்னை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயலிலே என்னை சிருஷ்டித்திருக்கிறார். சொல்லுங்களேன், தேவன் என்னை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். திரும்ப சொல்லுவோம், தேவன் என்னை அவருடைய சாயலில் சிருஷ்டித்திருக்கிறார். I am created in the image of God. சிருஷ்டித்து ஆண்டவர் என்ன சொன்னார், அவர் சொல்ல நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். How God blessed man after he created him was he said, you increase, you multiply, you fill this earth, you subdue it and have dominion. கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதங்கள் இதை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நான் பழுகி பெருக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு உயர்வுகள் அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். It is God's will that I should increase. ஆனா இந்த உலகத்திலே மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு பெருக்கம் ஏற்படும் பொழுது தேவனை மறந்து விடுகிறார்கள். When man receives an increase, he forgets God. தேவனை மறந்து விடுகிறான். ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், விடிவு கிடைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்திலே ஓடி வருவான். He will come running to God's presence. Lord, I want you to bless me. I want you to increase me. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்த பிறகு கொஞ்ச நாள் வருவாங்க, அப்புறம் காணாம போயிருவாங்க. என்னன்னு சொன்னா அந்த பெருக்கத்தின் மேல் அவருடைய கண்கள் போய்விடும், அந்த ஆசீர்வாதத்தின் மேல் அவருடைய கண்கள் போய்விடுது. Eyes are focused on the blessings. ஆனால் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளாக இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றிய தீருவார். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் ஒரு காரியத்திலே நாம் வளர வேண்டும். பிஃபோர் வி இன்க்ரீஸ் இன் த பிசிக்கல் ரெல்ம், வி நீட் டு இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் காட். சரீரப்பிரகாரமான எல்லைகளிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் பெருக வேண்டும். வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம், Book of 2 Peter, chapter 3 and verse 18. 2 Pedro, 3rd adhigaram, 18th vasanam. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். வசனத்தை நம்ம சொல்ல போறோம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். இன்க்ரீஸ் இன் த நாலேஜ் ஆஃப் காட். முதலாவது நான் வளர வேண்டியது எதில? இந்த உலகத்தில் எனக்கு பெருக்கம் கிடைக்க போகிறது, ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார், என்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படிக்கு கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக என் வாழ்க்கையிலே நான் எதிலே வளர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். சொல்லுங்க, கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளரணும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசு யார் என்று அறிந்து கொண்ட புதிதான அந்த நாட்களிலே நான் இயேசுவை எவ்வளவு அறிந்திருந்தேனோ நிறைய பேருடைய வாழ்க்கை அதோடு நின்று போச்சு, அதுக்கு மேல வளரல. ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் யார் என்று தெரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் உலக ஆசீர்வாதம் வரும்போது அதை பிடிச்சுக்கிறாங்க, கர்த்தரை விட்டுறாங்க. இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அப்படி நான் வளர்ந்தால் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில? If I will increase in the knowledge of God, what will happen in my life?
வேதத்தில் பேதுரு என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை எழுதினது பேதுரு. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற சாதாரண மனுஷன், சாதாரண மனுஷன். He was a simple fisherman. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவன் வளர்ந்து 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 வந்தபோது ஒரே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுகிறான், பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பிரசங்கம் பண்ணுகிறான், யாரு? பேதுரு. இவன் யார்? மீன் பிடிக்கிறவன். இவன் யார்? இயேசுவை மறுதளித்தவன். இவன் யார்? ஆண்டவரை விட்டு ஓடி போனவன். அப்படிப்பட்டவன் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்த பொழுது அவன் பிரசங்கம் பண்ணுகிறான், உயிரை பணையம் வைத்து பேசுகிறான். அப்படி பேசின அவனுடைய பேச்சை கேட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மாற்றத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். பேதுரு இயேசு யார் என்று அவன் சரியாய் பிடித்துக் கொண்ட பிறகு அவன் வாழ்க்கையில நடந்தது என்ன? அவன் வெறும் படகை கர்த்தர் நிறைவான படகாய் மாற்றின பின்பு ஆண்டவர் கொடுத்த அந்த பெருக்கத்தின் மேல் அவன் கண்ணை வைக்கல, ஆண்டவர் மேல் கண்ணை வைத்து அந்த பெருக்கத்தை விட்டுட்டு ஆண்டவரை பின் சென்று போனான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருகிறேனா? Am I growing in the knowledge of God? கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? Am I growing in the knowledge of God? இன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் நான் வைக்கிறேன். பேதுருடைய வாழ்க்கையில இயேசுவோடு கூட நடந்த 3.5 ஆண்டுகளிலே அவன் இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாய் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க? அதனாலதான் பேதுருவோடு கூட சேர்ந்து நடந்து போறோம். பேதுரு எப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டான்? நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். பேதுரு எப்படி கர்த்தரை ருசித்தான்? அதுபோல நானும் ருசிக்க வேண்டும். பேதுருடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது? அதுபோல என் வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வேத வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பேதுருவின் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் வைக்க நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:24 யாரோ வாசிங்க. அவர்கள் கப்பர்நகூமிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர் பேதுருவினிடத்திலே வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை, அழகான சம்பவத்தை வாசிக்கும். ரீட் எ பியூட்டிஃபுல் இன்சிடென்ட் இன் திஸ் பிளேஸ். பேதுரு கிட்ட வந்து வரிப்பணம் வாங்குறவங்க, கோயில் வரி வாங்குறவங்க, கோயில் வரினா நிறைய பேருக்கு தெரியும், கோயில் வரி வாங்குறவங்க பேதுரு கிட்ட வந்து கேக்குறாங்க, பேதுருவே உன்னுடைய எஜமான் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா? இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? டாக்ஸ் நீ பே பண்றியா, வரி வரி நீ கட்டுறியான்னு சொல்லி யார்கிட்ட கேட்கணும்? யார் கட்டுறவங்களோ அவங்ககிட்டதான் கேட்கணும். இங்க கேள்வி யார்கிட்ட வருகிறது? பேதுரு கிட்ட வருகிறது. பேதுருவ அப்படியே போகும்போது பேதுரு கிட்ட கேட்கிற கேள்வி, வரிப்பணம் நீ செலுத்துகிறாயான்னு கேட்கல, என்ன கேட்கிறாங்க? உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பேதுரு என்ன சொல்றாரு? செலுத்துகிறார் என்றார். ஆண்டவர் இல்லாத போது ஆண்டவரை குறித்த ஒரு காரியத்தை ஆண்டவருடைய சீஷனிடத்தில் கேட்பது என்பது ஒரு தந்திரமான வேலை என்று சொல்லிதான் நான் நினைக்கிறேன். இந்த பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது, நீ வரி செலுத்துறியா அப்படின்னு உன்ட்டதான் கேட்கணும், உன் எஜமா வரி செலுத்துறாரா? சபையின் பிள்ளைகள், கேள்வி எங்கே கேட்கப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் பேதுருக்கிட்ட வந்து கேட்கிற நீ கேள்வி? கேள்வி யார் இடத்துல கேட்க வேண்டும்? கேட்கிறவங்க கிட்ட கேட்கணும். சரியான இடத்துல நீ கேள்வியை கேட்க வேண்டும். கேட்கிறான், உன்னுடைய எஜமான் ஆண்டவர் வரிப்பணம் செலுத்துவது இல்லையா என்று சொல்லும் போது அவன் சொல்றாரு, வரிப்பணம். ஒரு சகோதரன் சுவிசேஷத்தை கேட்டுட்டே இருந்தாரு. ரொம்ப கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் சந்தேகம் வரும்போதெல்லாம் கேட்பார், சுவிசேஷம் சொல்லிக் கொண்டே இருப்பேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், 5 ஆண்டவர் எனக்கு வேணும், ஐ நீட் திஸ் காட், ஐ வில் அக்செப்ட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒரு காரியம் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான் செத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கேள்வி? நான் செத்தா நீங்க என்ன, வாட் வில் யூ டூ இஃப் ஐ டை? நான் செத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொன்னேன், நீங்க செத்துட்டா அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? நாங்க கவலைப்படுவோம். இந்த கோவில் வரி என்று சொன்ன உடனே ஒரு சிலருக்கு ஒவ்வொரு காரியங்கள் மனதிலே ஓடும். இன்றைக்கு வருத்தப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய சபையாய் இருக்க வேண்டியவைகள், கர்த்தர் மேலில் அஸ்திபாரம் போட்டு நிற்க வேண்டிய கட்டப்பட வேண்டிய தேவாலயங்கள் இன்றைக்கு கல்லறையின் மேலே கட்டப்பட்டிருக்கிறது. இது வருத்தமான ஒரு காரியம்.
It is very sad that people don't obey the truth only because they want a place to be buried. எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? What is our priority in our life? ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க, உன்னுடைய எஜமான் கோவில் வரி கட்டுறது இல்லையா? ஒரு சகோதரன் சொன்னாரு, ஐயா நான் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு வசனத்தை போதிக்கிற ஒரு சபைக்கு நான் போக ஆரம்பித்த உடனே என்னை முன்பு நடத்தி இருந்தவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள். என் வீட்டுக்கு வந்து அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி, நீ போற இடத்துல கல்லறை இருக்கிறதா? ஏன் சென்றாய்? ஏன் உனக்கு இங்கே வார்த்தை சொல்லிக் கொடுக்கப்படவில்லையா என்று கேட்கவில்லை. கேட்கப்பட்ட ஒரே கேள்வி என்ன? நீ போகிற இடத்தில் உனக்கு கல்லறை இருக்கிறதா? ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, இருந்தாலும் இல்லாட்டியும் வசனத்தை சரியாய் போதிக்கிற இடத்துக்கு நான் போக போகிறேன் என்று சொன்ன பிறகு பதில் என்ன தெரியுமா? கல்லறைக்கு என்கிட்ட வந்துறாரு. சபை எதன் மேல் கட்டப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்து என்ற கண்மலையின் மேல் கட்டப்பட வேண்டும். சபை எதன் மேல் கட்டப்பட வேண்டும்? இயேசுவின் வார்த்தையின் மேல் கட்டப்பட வேண்டும். கல்லறையின் மேலும் பிள்ளையினுடைய திருமணத்தின் மேலும் கட்டப்படுவது தேவனுடைய ஆலயம் அல்ல என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சபை என்பது எது? What is the church of God? கர்த்தருடைய சபை என்பது எது? இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறதே கர்த்தருடைய சபையாயிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த காரியங்களை சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:25 இப்படி வாசிக்கிறோம், பேதுரு வீட்டிற்குள் வந்தபோது, பேதுரு பேசுகிறதற்கு முன்னமே கவனிங்க, பேதுருவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்வி இயேசுவினுடைய காதுக்கு கேட்கவில்லை என்று நினைக்கிறார்கள். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை உலகத்தான் கேட்கும் போது நீங்க நினைக்காதீங்க, கர்த்தருக்கு அது தெரியாது. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். God is listening to it. கர்த்தர் அதை கவனிக்கிறார். பேதுரு வீட்டுக்குள்ள போன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? நான் இதை வாசிக்குமான யோசனை, ஏன் திரும்பியும் கர்த்தர் தான் சீமோனை பேதுரு என்று பெயர் மாற்றினார். God changed his name from Simon to Peter. ஆனா இப்ப கேள்வி யாரை பார்த்து கேட்கிறாரு? ஏங்க சீமோன் பார்த்து கேட்கிறாரு. இந்த கேள்வி வந்த உடனே இவருக்குள்ள ஒரு ஆட்டம் வந்துருச்சு. சீமோன் என்று சொன்னால் நாணல் என்று அர்த்தம். நாணல் என்றால் ஸ்திரமற்றவன். He is not firm. நிறைய பேர் ஆண்டவருக்கு என் ஒரு இருதயத்தை கொடுக்கிறேன், நான் ஆண்டவருக்கு என்று ஜீவிப்பேன், நான் ஞான ஸ்நானம் எடுப்பேன், இப்படியெல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க. ஆனா அந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கிறது? இல்ல, உறுதியாய் இருப்பதில்லை. யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டா அப்படியே ஆடிடுவாங்க. குழப்புகிற அநேகர் உண்டு. நம்முடைய தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல, ஒழுக்கத்தின் தேவனாயிருக்கிறார். Our God is never a God of confusion. He is a God of order. He is a God of order. So you need to make a choice. தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ கர்த்தரை சேவிப்பாயா அல்லது உன்னுடைய பாரம்பரியங்களை நீ சேவிப்பாயா? நீ கர்த்தரை சேவிப்பாய், உன்னுடைய பாரம்பரியங்களை நீ சேவிப்பாய். Are you going to serve your God or are you going to serve your traditions? தீர்மானம் எடுக்கிற வீட்டுக்குள்ள வந்த உடனே பேதுருடத்துல கர்த்தர் கேட்ட சீமோனே, ஏன் சீமோனே என்று கூப்பிட்டார்? எப்பா, இப்ப வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தியே, என் கூட நடந்து வர்ற வரைக்கும் உறுதியா இருந்தியே, யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனே குழம்பிட்டியே, ஆடிட்டியே. Where is your strength? Why are you not firm? ஏன் நீ உறுதியா இல்லை என்று சொல்லி கர்த்தர்வனை பார்த்து, சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது? ஆண்டவருடைய கேள்வி கவனிங்க, ரொம்ப அழகான ஒரு வேத பகுதி. சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல் கேள்வி, வரி புக் எடுத்துட்டு வா. வரி கட்டினியா? என்னங்க கேள்வி? வரி கட்டினியா? கோயில் வரி புக் எடுத்துட்டு வா. Have you paid the tax? Have you paid your subscription? Please bring your book. இதா முதல் கேள்வி உள்ள வந்த உடனே. ஏன் என்று சொன்னால் அஸ்திபாரம் எங்கேயோ மாறிவிட்டது. சபையை கர்த்தர் எதன் மேல் கட்டினார்? இயேசுவின் வார்த்தையின் மேல் கட்டினார். அதுதான் ஸ்திரமாய் கட்டப்படுகிற சபை.
கர்த்தருடைய வார்த்தையின் மேல் இல்லாமல் வரி மேல மத்த மேல கட்டப்பட்ட அது சபை அல்ல. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். God is asking a question to Peter. என்ன கேள்வி கேட்கிறார்? உலகத்தில் ஒரு ராஜா இருக்கிறார், அந்த ராஜாக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த ராஜ்யத்தில் அநேக மக்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த நாட்டை ஆளுகை செய்வதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு ராஜாவுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை ராஜா யாரிடத்திலே வாங்குவாரா? தான் வரி, டாக்ஸ், அதுதான் இல்லையா? வாட் இஸ் டாக்ஸ்? இஸ் வாட் இஸ் இம்போஸ்ட் ஆன் அஸ் சோ தட் தி கவர்மெண்ட் கேன் ஃபங்க்ஷன். இந்த வரியை யாரிடத்தில் வாங்குவாங்க? ராஜாவினுடைய பிள்ளைகள் வரி கட்டுவார்களா, இல்ல அந்த தேசத்தின் பிரஜைகள் வரி கட்டுவாங்களா? தேசத்தினுடைய பிரஜைகள். ராஜாவுடைய பிள்ளைகள் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஆண்டவர் இங்க சொல்றாரு. அவர் சொல்லுகிறார், இங்கே கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் என் தகப்பனுடைய வீடா இருக்கிறது, நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் என்பது என்ன? என் தகப்பனுடைய வீடு. அதனாலதான் ஆண்டவர் ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் போது, இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காத ஒரு ஜெபத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிறேங்கள் பிதாவே. He taught the people to call him father. And why should I pay tax to my father? எங்க அப்பாவுக்கு நான் எதுக்கு வரி செலுத்தணும்? நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். என் தகப்பனுக்கு உரியது எல்லாமே எனக்கு உரியது. என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உரியது. என் தகப்பன் கொடுத்த வாக்கு சத்தங்கள் எல்லாம் எனக்கு உரியது. எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்களேன். அவர் சொன்னாரு, அந்த தேவ ஆலயத்தை பார்த்து அந்த ஜனங்கள் அதை கள்ளர் குகையாய் மாற்றின பொழுது ஆண்டவர் பார்த்த, என் தகப்பனுடைய வீட்டை நீங்க என்னவா மாத்திட்டீங்க? கள்ளர் குகையை மாற்ற ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்பாவுடைய வீடு, this is my father's house. என் தகப்பனுடைய வீடு. எத்தனை பேருக்கு ஆலயத்தை குறித்து, ஆலயம் அல்ல சபையை குறித்து அந்த உணர்வு இருக்கிறது? How many of you have that feeling, this is my house, இது என்னுடைய வீடு என்ற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்குது? இது எங்க வீடு, this is my house, these are my people, இவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்ற உணர்வு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அந்த உறவு எனக்குள்ளே வரட்டும், அந்த உணர்வு எனக்குள்ளே வரட்டும், அந்த ஃபீலிங் எனக்குள்ளே வரட்டும் சுவாமி. லார்ட், திஸ் இஸ் மை ஹவுஸ், திஸ் இஸ் மை பீப்புள். அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்ன காரியம் என்ன? சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்ட காரியம் என்ன? வாசிங்க 25 வசனம். சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசுவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது, சொல்லுங்க, பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே, சொல்லுங்க, பிள்ளைகள், பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. நான் யார்? ஆண்டவருடைய. எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்குது? நான் ஆண்டவருடைய பிள்ளைப்பா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து விட்டார். இஸ் டன் எவ்ரிதிங் ஃபார் மீ. எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து விட்டார். ஆனா சீஷர்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் இந்த கலக்கம், இந்த பயம். சத்தியத்தை கேட்கும் போது ஒரு விசுவாசம் வருகிறது. When we hear the word that is preached, we have a strength. But then we have that fear again. வெளியே போனோம்னு ஒரு பயம். என்ன ஆகுமோ, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, என் நண்பர்கள் என்ன சொல்லுவாங்களோ. இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்குள்ளே வந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:37. Luke chapter 24 and verse 37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், இவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இவர்களோடு கூட நடந்தவர், இவர்களுக்காக மரித்தவர், இவர்களுக்காக உயிரோடு எழும்பினவர், இவர்களுக்கு காட்சி அளிக்கிறார். அப்படி பார்க்கும் போது இவங்க, அவங்க மனசுல வருகிறது என்ன? ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவு நாள் ஒரு கலக்கத்திலையும் சந்தேகத்திலையும் இருந்துட்டே இருக்க போறீங்க? எவ்வளவு நாள் ஒரு சந்தேகத்தில் இருந்துட்டே இருக்க போறீங்க? தீர்க்கதரிசி கேட்கிற, கர்த்தர் தேவனானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தேவனானால் பாகால். தீர்மானம் எடுக்க வேண்டிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living at a time when we need to take a decision. We need to take, we must take a decision.
We cannot sail in two boats. ரெண்டு தோணிகளிலே போய்கொண்டே இருக்க முடியாது. கர்த்தர் தேவனானால் கர்த்தரை பின்பற்றுங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்மை நான் பின்பற்றுவேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. அந்நிய தேவர்களை வழிபட்டவர்கள் கர்த்தரை அறிந்து கொண்டால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனே எல்லாத்தையும் விட்டுறணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது, சடங்கு செய்யக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா நாம மாத்திரம் வேதத்திலே போடப்படாத காரியங்களை இன்னும் பின்பற்றிக் கொண்டு அதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? விட வேண்டியவைகளை விட வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாள் சந்தேகம், எவ்வளவு நாள் பயம், காலம் செல்லாது, ரொம்ப நாள் ஓடாது. நம் உலகத்தின் காரியங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமாயிருக்கு. His coming is very close, very very close. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிருக்கிறது. இந்த காலத்திலே நாம் தீர்மானம் எடுக்காமல் இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வருகையிலே காணப்பட மாட்டோம். It's the time that you have to decide. இன்னைக்கு தீர்மானிக்கிற ஆண்டவரே, வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, எதுவா இருந்தாலும் உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே, உறுதியாய் பின்பற்றுவேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் விரும்பாத எந்த விதமான சடங்கு இருந்தாலும் தூக்கி வீசுகிறேன் ஆண்டவர். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, லார்ட், ஐ வில் கிவ் அப் ஆல் மை ட்ரெடிஷன்ஸ், ஐ வில் லீவ் ஆல் மை ஓல்ட் வேஸ், என்னுடைய பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன், முழு மனதாய் உம்மை நான் பின்பற்றுகிறேன் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து இவர்கள் கலங்குகிறார்கள், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்த்து சந்தேகப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் கண்டிஷன்? How are we sitting here this morning? Are we firm in our faith to follow Jesus? Even if I have to die, I will die for him. அவருக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாயிருக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? குடிச்சு கீழே கிடப்பாங்க, கர்த்தர் கிருபியா இறங்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சித்து சபையில அழகா வச்சு ஆண்டவர் அலங்கரிச்சு வைப்பாரு. அவங்க கொஞ்சம் நல்லா ஆன உடனே இவன் குடிச்சு கிடக்கும் போது யார் பெத்த பிள்ளையோ என்று சொல்லிட்டு போனவன், ஓ சபைக்கு போறியா? இப்ப கண்ணு தெரியும் அவனுக்கு. அவன் கேட்பான், இப்ப சபைக்கு போறியா? ஏதோ பெரிய பாவம் செய்தது போல. கவனமா இருங்க, கர்த்தரை ஒரு நாளும் ஒரு காலம் மறந்து போகாதீங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பாருங்கள். எங்கிருந்து கர்த்தர் நம்மை தூக்கினார், எங்கிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார், from where the Lord has lifted you up. Remember that. Keep remembering. இது எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருங்கள். அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லி, நாத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஆமா, ட்ரெயின் மாதிரி சொல்லக்கூடாது, சேரன் எக்ஸ்பிரஸ் மாதிரி சொல்லக்கூடாது, நம்ம நீலகிரி ட்ரெயின் மாதிரி சொல்லணும். மேட்டுப்பாளையத்துல ஊட்டி வருது பாத்தீங்களா, அப்படி நடந்து போனாலும் கூட வர்ற மாதிரி ஒரு ட்ரெயின், மெதுவா, என் ஆத்துமாவே. ஆமா, நீங்க ஜபம் சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு புரியுதானு. பரமண்டலம் ஜபம் சொல்றாங்களே நம்ம ஆளுங்க, பரமண்டலத்தில் இருக்கிறீங்கள் அப்படின்னு தான் கேட்கும். அடுத்தது ஆமேன்னு தான் கேட்கும். நடுவில் என்ன சொன்னா அவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. என் ஆத்துமாவே அப்படின்னு சொன்ன எல்லா இடத்துலயும் சொல்றோம். ஏன் நாம சொல்றதுல தெரியுமா? மந்திரம் அல்ல, உணர்ந்து சொல்ல வேண்டிய காரியம். அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஒரு சிலர் மனசுல நினைக்கிறீங்க, எனக்கு என்ன உபகாரம் செஞ்சிருக்கிறார் பிரதர், எனக்கு என்ன உபகாரம் செஞ்சிருக்கிறாரு? நான் உடனே ஒண்ணு சொல்றேன், ஜிஹெச் ரொம்ப பக்கத்தா இருக்கு, ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பக்கம்தான் இருக்குது, போய் அங்க போய் பாருங்களேன், ஐசியூல போய் கொஞ்சம் பாருங்களேன், இங்க அங்கெல்லாம் டியூப் எல்லாம் மாட்டி படுத்திருக்காங்க பாத்தீங்களா, அப்படி படுக்க வைக்காமல் உங்களை நடக்க வைத்திருக்கிறாரே, இதுக்கு மேல என்னங்க உபகாரம் வேணும்? என்ன உபகாரம் வேணும்? நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறது இல்ல. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறக்காத. மனுஷன் மறந்துடுவான். நேற்று சகோதரர்களோடு நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன், எந்த ஒரு காரியமும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாது. அதை இழந்து போன பிறகு அதை குறித்து அதிகமாய் பேசுவோம். ஒரு நபர், நம்முடைய குடும்ப நபர் நம்ம கூட இருக்கும் போது அவங்க அருமை தெரியாது, பிள்ளை நம்ம கூட இருக்கும் போது அருமை தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாருக்காக சிலுவையில் அவர் மரித்தார்? அவர் யாருங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், மகிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். அந்த மறுரூப மலையில கொஞ்சம் மறுரூபமான காலில் விழுந்துட்டான், ஒன்னும் சொல்லவே இல்லை, காலில் விழுந்துட்டான், ஐயோ அப்படின்னு சொல்லி.
அவரை பிடிக்க வந்தார்கள், பிடிக்க வந்தவர்கள் நான் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் கீழே விழுந்தாங்க. மகிமை நிறைந்தவர், அவர் மகிமையை விட்டு பூமியிலே வந்து உங்களுக்காக எனக்காக அரை நிர்வாணமாய் சிலுவையில சாபத்தின் சின்னமாய் அவர் தொங்கி மறித்து உயிர் தெழுந்தார். நம்ம என்ன யோசிக்கிறோம், எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க அக்கா என்ன சொல்லுவாங்க, எங்க மாமா என்ன சொல்லுவாங்க, என் சமுதாயம் என்ன சொல்லும், நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய வேதத்தில் இல்லாத வார்த்தை தாய் சபை இருக்குதா வேதத்தில்? நம்மளே ஏமாத்திக்கிறோம். அப்ப தகப்பன் சபை எதுங்க? பி கேர்ஃபுல், டேக் அ டிசிஷன். நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்ன, ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய வரி புஸ்தகத்தை கொண்டு வந்து கேட்க போறது கிடையாது. ஆமென். நிச்சயமா நம்புறீங்களா? வரி கட்டினியா? புக் எடுத்துட்டு வா, பார்க்கலாம். அப்படின்லாம் சொல்ல போறதில்ல ஆண்டவர். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றால் நீ அவரோட போக முடியுமே ஒழிய அல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. தீர்மானம் எடுங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், தீர்மானம் எடுங்க. கர்த்தர் திட்டமும் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ் வெரி ஸ்பெசிஃபிக், ஹீ நோஸ். உங்களுடைய மனதில் இருக்கிற சந்தேகம் அவருக்கு தெரியும், மனதில் இருக்க பயம் அவருக்கு தெரியும். சீசன் இடத்துல அவன் பேசும் பொழுது கர்த்தர் அவனை கவனித்தார். உங்களை குறித்து என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க கலாத்தியரின் புஸ்தகம் 3 கலாத்தியர் 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன். சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன். எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படுகிறேன்? அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் எப்படிங்க தேவ பிள்ளையாயிருக்கிறீங்க? எப்படி தேவனுடைய பிள்ளையா மாறியிருக்கிறீங்க? வேத வசனத்தில் கர்த்தர் சொன்னபடி கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். I made a son because I have been baptized, I've been identified with him in baptism. ஞான ஸ்நானத்தினாலே கர்த்தரோடு கூட நான் உடன்படிக்கை செய்கிறவனாய் நான் இருக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து மத்தேயு 17:27. மத்தேயு chapter 17:27. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடறலாய் இராதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு ஓகே இருங்க. ஆகிலும் நாம் அவர்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது? இடறலாய் இருக்கக்கூடாது. நாம் அவங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? சிலருக்கு மனசுல கட்டணமா கட்டக்கூடாதா? அது மட்டும் சொல்லுங்க. இங்க அழகா சொல்றாரு, நாம் அவர்கள் என்னவா இருக்கக்கூடாது? இடறலா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இது பெருசுபடுத்திடுவானுங்கப்பா, கொடுத்து விட்டுரு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது என்ன பண்ணி கொடுத்து விட்டுரு, ஜஸ்ட் கிவ் இட். ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு தெரியுமா? எவைகள் மனிதனுடைய கண்களிலே பெரிதாய் தோன்றுகிறதோ அவைகள் கர்த்தருடைய கண்களிலே அற்பமா இருக்கிறது. ஆனா மனுஷனுடைய கண்களிலே எவைகள் அற்பமாயிருக்கிறதோ கர்த்தருடைய கண்களிலே பெரிதாய் தோன்றுகிறது. மரணம் என்பது மனுஷனுடைய கண்களில் பெருசா தெரியுதோ, மரணம் நம்மை பிரித்து விடும். ஆனா வேதம் கர்த்தர் என்ன சொல்ல தெரியுமா? மரணம் சொல்ல நித்திரை என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. மனுஷன் கண்களை பெருசா தெரியுது, ஐயோ மரணம் விட்டு போயிட்டாங்க. ஆமா, மரணம் விட்டு போயிட்டாங்க தான், பிரிந்தார்கள் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணம் அல்ல, அது நித்திரை. ஆமென். உங்க வீட்டில் படுத்து தூங்குறவங்களை யாராவது பார்த்து ஐயோ என்று பேச மாட்டேன் அழுவீங்களா? உங்க வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, நல்ல குரட்டோட ஒரு தூங்கிட்டு இருக்கிறாரு, ஐயோ என் கூட பேச மாட்டேன், எலும்பு பேசு பேச மாட்டேங்கிற அப்படின்னு அழுவீங்களா? உட்காந்து அழ மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா காலம் வரும்பொழுது அவர்கள் பசி வந்தா எழும்புவாங்க. பஸ்ட தூங்கிட்டே இருப்பாங்களா இல்ல பாத்ரூம் போனா தூங்கிட்டே இருப்பாங்க, எழும்புவாங்க. அதனால நமக்கு பயம் கிடையாது. ஆனா மரணத்தை பார்த்தோம், ஐயோ. இல்ல, விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை, நித்திரை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நித்திரை களைஞ்சு எழும்புவாங்க.
நம்ம அவங்களை திரும்பி சந்திப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு மாத்திரம்தான் உண்டு, வேதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரம் இந்த நம்பிக்கை உண்டு. பழங்க உலகத்தின் மக்கள் சின்னதை பெருசாக்குவாங்க. மனுஷனுடைய கண்களிலே சிறுசா இருக்கிறது கர்த்தருடைய கண்களிலே பெரிதா இருக்கிறது. மனுஷனுடைய கண்களிலே பெரிதா இருக்கிறது கர்த்தருடைய கண்களிலே சிறிதா இருக்கு. வசனத்தை சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 23 வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்திலும் தசமபாகம் செலுத்துறீங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்க எதுலாம் தசமபாகம் கொடுக்கறீங்க? வெந்தயம், வெந்தயத்திலும் சீரகத்திலும் கரெக்டா என்ன பண்ணிடுறீங்க? தசமபாகம். உங்க கண்ணுல அது பெருசா தெரியுதோ, நம்ம எல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் வாசிங்க, நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற இதை காட்டிலும் விசேஷித்தவைகளாகிய சொல்லுங்க, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும். இன்னைக்கு நம்ம எங்க நிக்கிறோம்ன்றதை யோசித்து பாருங்க. நம்ம எங்க நிக்கிறோம்ன்றதை யோசித்து பாருங்க. மனுஷ கண்களிலே தசம பாகம் பெரிய விஷயம், தேவனுடைய கண்களிலே இதை காட்டிலும் மிகவும் பெரியது எது? நீதியும் இரக்கமும். அன்றைய பிள்ளைங்க, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். இன்னைக்கு நான் தயவாய் கேட்கிறேன், இதுவரைக்கும் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்காதவங்க சீக்கிரமா ஞானஸ்தானம் எடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு முறை கூட தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, எங்கேயோ ஒரு இடத்துல நான் விட்டுட்டேன் சுவாமி, எங்கேயோ ஒரு இடத்துல நான் தூரமா போயிட்டேன், ஆனா திரும்ப உங்களிடத்துல நான் வருகிறேன், திரும்ப உங்களிடத்துல நான் வருகிறேன் சுவாமி. இன்னையிலிருந்து உமக்காக நான் ஓடுவேன், நித்தியத்தை குறித்த காரியங்கள் என் கண்களுக்கு முன்பதாய் இருக்கும், இப்படி நான் மாற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. வேலை வேணும், வேலை வேணும் ஜெபம் பண்ணோம், கர்த்தர் வேலையை கொடுத்தார், ஆளை காணோம், என்னாச்சு வேலை? வாட் இஸ் தி யூஸ் ஆண்டவருடைய காரியங்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இதோட நிறுத்தி விடவில்லை, ஆண்டவர் அவருக்கு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பே. நல்லா கவனிங்க, இங்க பேதுருவு காண்டவர் சொல்றாரு, எப்பா இது ஒரு சின்ன விஷயம்தான், நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் நம்ம ஊர்ல சொல்லியிருந்தா எப்ப கொடுத்து தொலை அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படித்தானே சொல்லுவாங்க, எப்பா கொடுத்து தொலை, நச்சு பண்றவங்க கொடுத்து தொலை அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பணம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் உங்க தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படிங்க, உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். யாருக்கு சொல்லுகிறார்? பேதுருவுக்கு சொல்லுகிறார். அவன் பிறந்ததே கடல்ல தாங்க, அவன் வாழ்ந்ததே கடல்ல தான், அவனுக்கு எந்த கடல்ல எந்த மீன் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? கடலுக்கு போ, தூண்டிலை போடு, முதலாவது மீனுடைய வாயை தர, உள்ள என்ன இருக்கும் அதை எடுத்து கரெக்டா சொல்றாரு, இவ்வளவுதான் இருக்கும், உனக்கு எனக்கு கரெக்டா இருக்கும், கொடுத்துட்டு போ அப்படின்ட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகள், பெரிய தேவை எனக்கு முன்பதா இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் தேவையை நீ அறிவதற்கு முன்பதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் தேவையை நீ அறிவதற்கு முன்பதாக கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வெள்ளிப்பணத்தை அந்த மீன் எப்போங்க சாப்பிட்டுச்சு? அந்த வெள்ளிப்பணம் அந்த மீன் வயிற்றுக்குள்ள எப்ப போச்சு? நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். அவர் ஏற்கனவே அந்த தேவைக்கான வழியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட ஆமா. ஆனா கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விட வேண்டியதை விட்டு விடுகிறேன், பாரம்பரியத்தை விட்டு விடுகிறேன், உண்மை நான் உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறேன், உண்மை நான் ஜீவன் உள்ளவரை உண்மை பின்பற்றுவேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படியே மாற்றுவார்.
அமேன். நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். கர்த்தர், பந்தி இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் சொன்ன, நீ போ, ஒரு ஆள் தண்ணி தூக்கிட்டு போவான், பின்னாடி போ. ஆண்டவருக்கு தேவன் சொன்ன, கொண்டு போய் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்க ரூம காட்டுவான், போய் அவர்கள் அதில் பங்கி பந்தியை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் அவர் போவதற்கு ஒரு வாகனம் தேவைப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அந்த சந்தியில ரெண்டு ஒரு கழுதை கட்டப்பட்டு இருக்கும், நீ அதை கட்டவள் கேட்பாங்க, எதுக்கு அவுக்குறீங்கன்னு கேட்பாங்க, நீ சொல்லு. ஆண்டவருக்கு அது தேவை என்று சொல்ல அவங்க கொடுத்துருவாங்க. கர்த்தரை விசுவாசித்து நடக்கிற ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. கர்த்தரை விசுவாசித்து நடக்கிற தேவைகளை அன்றன்று அவ்வப்போது நேர்த்தியா செய்கிற தேவன் நம்முடைய தேவன். எழுந்து நிற்கலாம். ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். சிந்தனைகளை சிதறட விட வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. உன் தேவைகளை அறிகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க, பேசி சொல்லுவீங்களா, ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவை இருக்கு, என் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் இருக்கிறது, நான் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் எப்படி விட முடியும், நான் என்ன செய்ய முடியும், எனக்கு குழப்பமா இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீ உழைத்து உழைத்து ஓடி ஓடி சம்பாதித்து பொத்தலான பைக்குள்ளே போடுகிறது போல இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் வழிகளையும் உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டியதை செய்வீர், அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய், ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் சூழ்நிலைகளும் உடைய கரங்களிலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் தேவைகளை உடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன். Lord, I place my needs before you. என் குடும்ப சூழ்நிலைகளும் உடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன். எந்த கடலிலே எந்த மீனிலே பணம் உண்டு என்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஞானமுள்ள தேவன் நீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னுடைய தேவைகளையும் நான் சொல்லுவதற்கு முன்பதாய் குறைவுகளை மாற்றுகிற தேவன் அவர், நிறைவாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹாலேலூயா, அதிசயமானவர், அற்புதமானவர். Thank you Lord. Hallelujah. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. முக்கியமான நேரம். இயேசுவே, ஆண்டவரே, நான் எப்படி எப்படியோ நான் இருந்து விட்டேன், ஆனால் இன்றைக்கு என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இந்த நாள் முதல் கொண்டு நான் விசுவாசித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. விசுவாசித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பழையவைகள் ஒளிந்து போகட்டும், பாரம்பரியங்கள் ஒளிந்து போகட்டும், சத்ருவுடைய கட்டுகள் உடைக்கப்படட்டும். In the name of Jesus. Hallelujah. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் நான் மூழ்கி தண்ணீருக்குள்ளே ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா இன்னைக்கு நான் அப்படி எடுக்கும்படி தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யார் இருந்தவங்க கரத்தை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே, நான் இன்றைக்கு உடன்படிக்கை செய்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, வேதத்திலே நான் வாசித்தேன், கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கும் அந்த ஞானஸ்தானத்திலே உடன்படிக்கை செய்தவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருப்பீங்க என்று சொன்னா, எல்லா கண்ணும் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் பாரம்பரியத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். ஆண்டவரே, பாரம்பரிய கட்டுகள் தகர்க்கப்படட்டும். இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். சபையின் பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்குள்ள தடைகளை கர்த்தர் மாற்றும்படிக்கு, கர்த்தர் பேசும்படிக்கு, கர்த்தர் அந்த பலத்தை கொடுக்கும்படிக்கு, அந்த தீர்மானத்தை எடுத்து உறுதியாக நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. I want you to pray. I want to ask the Lord. ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே. தீர்மானம் எடுக்கிறேன் சுவாமி, தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் வரும்பொழுது உம்முடைய வருகையில் நான் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய கரமின் மேல் கிருபையா இறங்கி என்னை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேற யாரும் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா கரத்தை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நன்றி. God bless you. Praise the Lord. வேற யாரும் தீர்மானம் எடுக்கிறீங்களா? இது முக்கியமான ஒரு காரியம்.
இயேசு சுவாமி நமக்காக செய்த அந்த காரியங்களை நினைத்து அவரோடு கூட நாம் செய்கிற அந்த உடன்படிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பலப்படுத்துவார். நன்றி சகோதரி. வேற யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உமோடு உடன்படிக்கை செய்யும்படி என ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் மாற்றுவீர், அதற்காக நன்றி. நான் விசுவாசித்து நடக்க எனக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எந்த கடலில் எந்த மீன் வயிற்றில எந்த பணம் இருக்கிறது என்று கர்த்தர் அறிவீர் சுவாமி. அந்த தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகல தேவைகளையும் ஏற்ற வேளையிலே நீர் சந்தித்து என்னை ஆசீர்வதித்து நீர் உயர்த்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.